உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, மேஜராக இந்த மாதிரி இந்த மாதத்திற்கான பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேஜரான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் சூரிய பகவான் இருக்கார், ரிஷப ராசியில் ராகு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்ப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு. இதுக்கிடையில் இந்த மாதம் புதன் மட்டும் ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் மாறி மாறி போயிட்டுருக்கிறாரு. குறிப்பாக மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சுக்கர பகவான் ரிஷப ராசிக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. இது அத்தனையுமே கால்குலேட் பண்ணிவிட்டு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பார்க்குற போது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய வருமானங்கள் உண்டு, அதே சமயத்தில் அதுக்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறாரு. 12ஆம் இடம் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் விரயம். ஸோ நீங்கள் நீண்ட காலம் ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்ததுன்னா அது இந்த மாதம் நீங்கள் வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஃபைனான்ஸெலாம் இது மாதிரி இந்த மாதம் பெரிய உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இல்லை. வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் செலவு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் இருக்குது. அதோட உங்களுடைய முயற்சி, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சில நீங்கள் புதிய விஷயங்களை பற்றி கற்றுக்கிறதுக்கு அல்லது உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லே ஒரு சிலர் மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு ஏதாவது வேலை அல்லது வருமானம் அல்லது திருமணம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதோட நீங்களும் இந்த மாதம் ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் மிடில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுக்கர பகவான் நல்ல இடத்துல உங்களுக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலருக்கு வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லை ஜுவல்ஸ், ஆடை ஆபரணங்கள் இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு வரும், அல்லது அதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் 5ஆம் அதிபதி செவ்வாயும் 12ல் இருக்கிறதுனால தேவையற்ற விரயம் முதலே சொல்லியிருக்கேன். குறிப்பாக குழந்தைகளால் விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, புது என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் அதிகமாக இந்த மாதம் கலந்துக்குவீங்க, அல்லது அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம், அல்லது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதற்காக செலவினங்கள் இது இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு பகவானே 8ஆம் இடத்தில் இருக்கார். கேரியர் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்குற வேலையை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள். இந்த மாதம் கரியரில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் உண்டு. குறிப்பாக கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்திலே நமக்கு கோஆப்ரேஷன் கிடையாது.
உங்களுக்கு மேலேயும் கிடையாது, உங்களுக்கு கீழேயும் கிடையாது இந்த மாதம். அதனால் பொறுமை, கேரியர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலம். ஏழில் சனி, ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு பகவான், அவர் ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் லோனோ கடனோ எதுவும் வாங்காதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த மாதிரி நல்லா வச்சுங்க. யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு இந்த மாதம் பெனிஃபிட்டாகவே உங்களுக்கு இருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரிய பகவான், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். தேவையில்லாமல் நீங்களும் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை பின்னாடி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பர்டிகுலராக யாருக்கும் ஷூரிட்டியும் போடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு பகவான், பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது. உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை. ஒரு சிலருக்கு பெண் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உண்டு. பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி அண்ட் டிஜிட்டல், அது மாத்திரமில்ல ப்ரெஸ், இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அதோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹானர், நல்ல ஒரு வருமானம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். அதோட உங்களுடைய எட்டாம் இடத்தில் குரு, குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உண்டு. குழந்தைகள் ஒரு சிலருக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு எல்லாத்துக்கும் முக்கியம். உங்களுடைய வெற்றி அதிகமாகணும்னா எங்கேயாவது ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க, முடிஞ்சால் பள்ளிவாசல் போங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.